வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன மயம் செய்தாய் பெண்ணு எபிசோட் 138. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நேரத்தை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஷாம் ஆர்த்தி ரூமுக்கு போகிறாங்க. ஷாம் டோர் லாக் பண்ணி திரும்பவும் ஆர்த்தி வர ஹக் பண்ணிக்கிறான். ஷாம் சண்டைக்குழி. ஆர்த்தி, இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் ஆஃபீஸர். ஷாம், எதுக்கு? ஆர்த்தி, எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாதா? ஷாம் நக்கலா, தெரில சண்டைக்குழி. ஆர்த்தி, அப்படியா, தெரியாமலே இருக்கட்டும். ஆர்த்தி ஹக்லேருந்து ரிலீஸ் ஆகி தள்ளி போகிறான். ஷாம் அவளை போய் தூக்குறாரு. ஆர்த்தி ஒரு நெஞ்சில் அடிக்கிறான். ஆர்த்தி, என்னை விடுங்க ஆஃபீஸர். ஷாம், யாரோ ரூமில் கேட்காத இடத்துல இல்லை கொடுப்பேன்னு சொன்னாங்க. ஆர்த்தி, போய் சொன்னவங்கக்கிட்ட கேளுங்க, இப்போ நிறக்கி விடுங்க. ஷாம், இதுக்கு மேலே பேச்சுவார்த்தைக்கெல்லாம் இடமில்லை. ஆர்த்தி, ஆஃபீஸர் சொன்னால் கேளுங்க, என்னை விடுங்க. இல்லைன்னா ஷாம் அவள் பேசுகிறத காதில் வாங்காமல் ஆர்த்தி பெட்டில் படுக்க வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஆர்த்தி பக்கத்தில் போய் படுத்து பிளாங்கெட் எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறாரு. ஆச், பாரு ஆதி ரூம். பாரு டவல் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறான். ஆதி, மொசக்கிட்டு எங்கே போகிற? பாரு டவல் எடுத்துகிட்டு எங்கே போவாங்க? ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேங்க. ஆதி, நீ பாட்டுக்கு போகிற? பாரு, அப்புறம் உங்களே சேர்த்து கூட்டிகிட்டு போக சொல்கிறீங்களா? ஆதி குறும்பா, எனக்கு ஓகே. பாரு, ஒத்த வாங்குவீங்க. ஆதி, சரி சரி, நம்ம பெட் ஞாபகம் இருக்கா? பாரு, மறக்கலைங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து ட்ரெஸ் வாங்கிக்கிறேங்க. ஆதி, சரி, ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். பாரு, முடியாதுன்னு சொன்னால் விடவா போகிறீங்க, எடுத்துக்காமீங்க. ஆதி, அப்படி கீழே மோசக்குட்டி, உனக்கு இல்லாததா, இதோ காட்டுறேன். ஆதி பாரு எழுத்து பெட்டில் உட்கார வச்சுட்டு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி ஸ்லீவ்ஸ் எடுத்து காட்டுறாரு. ஆதி, எப்படி இருக்கு மோசக்குட்டி? பாரு அந்த ட்ரெஸ்ஸை மேலிருந்து கீழே வர பார்க்குறா. ஆதி, என்ன மோசக்குட்டி, பிடிக்கலையா? பாரு கிண்டலா, இதை விட குட்டியாக ட்ரெஸ் கிடைக்கலையாங்க. ஆதி, உனக்கு ஓகேன்னா நாளைக்கு போய் வாங்கிடலாம் மோசக்குட்டி. பாரு, நீங்கள் இருக்கீங்களே, நானே இது எப்படி போகிறதுன்னு யோசிக்கிறேன். இதில் இதை விட குட்டியாக ட்ரெஸ் வாங்க போகிறீங்களா? ஆதி, சரி, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்ஸாக போட்டுட்டு வா மோசக்குட்டி. பாரு, ஃபியூ மினிட்ஸில் பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வெக்கத்தோடு வெளியே வரான். சுற்றி பார்க்குற ரூமில் ஆதி இல்லை. பாரு, இவர் எங்கே போனார்? பால்கனி டோர் ஓப்பனில் இருக்கு, அங்கே ஆதி வாய்ஸ் கேட்குது. அவர் ஃபோன் பேசிகிட்ருக்காரு. பாரு, மெயின் வாய்ஸ், என்ன ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஃபோன் பேசிகிட்ருக்காரு. கடுப்பாக பேட்டில் உட்காந்து வெயிட் பண்ணுறா. ஆனால் ஆதி வரல. இப்படி டைம் போகுது. பாரு ஃபோன் எடுத்து டைம் பார்க்குறான். பாரு, ஆஃப் அன் அவர் ஆகிடுச்சு, அப்படி என்ன தான் ஃபோனில் பேசுகிறாரோ. ஆதி, ஓகே சார், நான் சென்னைக்கு வந்து பேசுகிறேன். ஆதி கட் பண்ணிவிட்டு உள்ளே வர மாதிரி சவுண்ட் கேட்குது. பாரு, மைன் வைஸ், என்ன இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்களே உங்களை. பாரு சுற்றி பார்க்குறா, அப்புறம் பிளாங்கெட் எடுத்து அவளை கவர் பண்ணிக்கிறான். ஆதி உள்ளே வந்து பால்கனி டோர் க்ளோஸ் பண்ணுறாரு. திரும்பி பாரு பார்க்குறாரு. ஆதி, என்ன மோசக்குட்டி, குளிருதா? வேணா ஏசி ஆஃப் பண்ணவா? பாரு, ஒன்றும் தேவையில்ல, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. ஆதி, அப்புறம் எதுக்கு பிளாங்கெட்டால் கவர் பண்ணியிருக்க? சரி, நீ நைட் ட்ரெஸ்ஸில் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க வேண்டாமா? பிளாங்கெட் எடு. பாரு, முடியாது, என்னை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்சிங்கல்ல, அதனால் நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், போய் ஃப்ரெஷ் ஆகுங்க. ஆதி, மோசக்குட்டி, அது இம்பார்ட்டன்ட் கால், அதான் பேச போயிட்டேன். பாரு, பொண்டாட்டி விட இம்பார்ட்டண்ட்டா? ஆதி, மொசக்குட்டி, பாரு, நோ எஸ்கியூஸ், போங்க. ஆதி பாவமாக டவல் எடுக்கிறாரு. பாரு சிரிக்கிறான். ஆதி பாத்ரூம் பக்கம் போகிற மாதிரி போயிட்டு திரும்பி வந்து பாரு பிளாங்கெட்டை பிடிச்சி இழுக்கிறாரு. ஆனால் பாரு டைட்டாக பிடிச்சி வச்சுருக்கான். பாரு, ஃப்ராடு, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு தெரியும், அதான் நான் டைட்டாக பிடிச்சிருக்கேன். இங்கே போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, இல்லைன்னா இருக்கிறது லாங் ட்ரெஸ் எடுத்து போட்டுப்பேன். ஆதி, சரி, போகிறேன். ஆதி ஃப்ரெஷ் ஆக போகிறாரு. பாரு பெட்டில் உட்காந்து வெயிட் பண்ணுறான். ஃபியூ மினிட்ஸில் ஆதி வெளியே வந்துடுறாரு. ஆதி, மொசக்குட்டி, அதான் வந்துட்டனில, இப்போவாது அந்த பிளாங்கெட் எடு. பாரு வெக்கத்தோடு அவர் முன்னாடி எழுந்து நிற்கிறான். பாரு, என்னங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஆதி, அப்போ நானே பார்த்துக்கிறேன். பாரு வெக்கத்தில் வேண்டான்னு சொல்லிவிட்டு பின்னாடி போகிறான். ஆதி சிரிச்சுட்டு ரொமான்டிக்காக பார்த்துட்டு அவன் முன்னாடி போகிறாரு. பாரு பால் அடித்து அப்படியே நிற்கிறான். ஆதி அவன் மேலே இருக்க பிளாங்கெட் எடுக்கிறாரு. பாரு வெக்கத்தில் தன குனியறா. ஆதி, மொசக்குட்டி, நான் கற்பனை பண்ணதை விட ரொம்ப அழகாக இருக்கேன். பாரு போங்கன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறான். ஆதி அவர் ஷோல்டரில் கிஸ் பண்ணுறாரு. லிப்பை வச்சு வருடுறாரு.
பாருக்கு கூச்சமா இருக்கு. அவரை விட்டு விலகி தள்ளி போய் நிக்கிறான். ஆதி பேக் ஹக் பண்ணி முதுகுல கிஸ் பண்றாரு. ஆதி, என்னடி ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி இப்படி வைக்கப்படுற? பாரு, தெரிலங்க, நீங்க என்ன நெருங்கி வரும்போதுனா தானே வைக்க வருது. ஆதி, எனக்கு பிடிச்சிருக்கு. பாரு, ஃப்ராடு, எனக்கு தெரியாம இந்த ட்ரெஸ்ல எப்போ வாங்கினீங்க? ஆதி, ஓய், என்ன நீ சும்மா சும்மா என்ன ஃப்ராடுங்கிற? நீ தான் ஃப்ராடு. பாரு, நான் என்ன பண்ணேன்? ஆதி பாரு திருப்பி அவளோட ஹிப்பை ப்ரெஸ் பண்ணுறாரு. பாரு கூச்சத்தில் நெளிகிறான். ஆதி, மார்னிங் நான் பார்க்கணும் தானே, வேணுனே மிரர் தெரியுற மாதிரி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணேன். பாரு, ஆதி இப்படி எல்லா ஃப்ராடு வழியும் நீ பண்ணிட்டு சும்மா என்ன ஃப்ராடுன்னு சொல்கிற? ஆதி அவளோட சைட் நெக்கில் கிஸ் பண்ணுறாரு. பாரு கண்ணை மூடி ஃபீல் பண்ணுறா. ஆதி, என் மாமனார் உன்னை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாரு. பார்வதி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளுக்கு போய் சொல்லவே தெரியாது, அமைதியான பொண்ணுன்னு. ஆனால் நீ ரொம்ப குறும்புக்காரி. பாரு ஷாக்காக கண்ணை திறந்து பார்க்குறா. பாரு, இப்போ என்ன சொன்னீங்க? எப்போ உங்ககிட்ட சொன்னாரா? ஆதி அப்போ தான் தான் பேசுனது யோசிக்கிறாரு. ஆதி மைண்ட் வேஸ், டி ஆதி உணர்வீட்டியே இப்போ எப்படி சமாளிக்கிறது? பாரு சொல்லுங்க அப்படின்னு உங்களுக்கு எப்போ முன்னாடி தெரியுமா? ஆதி அவளை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு. பாரு அவரோட கண்ணை நேருக்கு நேராக பார்த்து சொல்லுங்கன்னு கேட்குறா. அவள் கண்ணில் தெரிகிற வழியை பார்த்ததும் ஆதிக்கு போய் சொல்ல மனசு வரல. பாரு ஏக்கமா, சொல்லுங்க என்ப்பா உங்களுக்கு தெரியுமா? அவர் என்னை பற்றி உங்ககிட்ட சொன்னாரா? எப்படி என் அப்பாவை தெரியும்? ஆதி மைன்வெஸ், எப்படி ஒரு நாள் மொசுக்குட்டிக்கு அவனோட அப்பாவை பற்றி தெரியுதான் போகுது. அதுக்கு முன்னாடி நாமளே கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லுவோம். அப்போ தான் மொசுக்குட்டிக்கு பழைய ஞாபகம் வரும்போது அப்பாவை பற்றின விஷயம் ஷாக்காக இருக்காது. பாரு என்னங்க? ஆதி சொல்கிற மொசுக்குட்டி. ஆதி பாரு பெட்டில் உட்கார வச்சுட்டு சூட் கேஸ் ஓப்பன் பண்ணி எதையும் எடுத்துகிட்டு வந்து பாரு பக்கத்தில் உட்காராரு. ஆதி, மொசுக்குட்டி உன்னோட அப்பாவை பற்றி எனக்கு தெரியும். 2 வருஷத்துக்கு முன்னாடி வேலை விஷயமாக மீட் பண்ணோம். அதுக்கப்புறம் நாங்கள் அடிக்கடி மீட் பண்ணுவோம். அப்போல்லாம் அவர் ஒன்றை பற்றி தான் அடிக்கடி பேசுவார். சீக்கிரமாக சென்னைக்கு ஒன்று கூட்டிகிட்டு வந்து நீ ஆசைப்பட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்து சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனால் அவரோட ஆசை நிறைவேறாமலே போயிடுச்சு. பாரு அப்படின்னு எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகி காப்பாற்றுனீங்களே, அப்போவே இதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? ஆதி, எனக்கு அப்போ நீ தான் பரசுரமங்கல் போடுன்னு தெரியாத மொசுக்குட்டி. மதுரையில் நம்ம கல்யாணம் நடந்து ஊருக்கு கிளம்பும்போது தேவராஜ் தப்ப உன்னோட அப்பா அம்மா ஃபோட்டோ கொடுக்கும்போது தான் எனக்கு தெரியும் மொசுக்குட்டி. பாரு என்னங்க, என் அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமா? ஆதி, உன்னை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும் மொசுக்குட்டி. அவரோட உசுரே நீ தான். உன்னை பார்க்க ஒவ்வொருத்தரையும் ஊருக்கு வரும்போது உனக்கு பிடிச்ச சாக்லேட் டெடி தாவணின்னு வாங்கிட்டு வருவார். அவர் உன்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டா போதும், பசி தூக்கம் எதுவும் வராது. நேரம் போகிறதே தெரியாமல் பேசிகிட்டே இருப்பார். நீனா அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் மொசுக்குட்டி. பாரு, ஆனால் எனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இல்லைங்க. பாரு அவளோட அப்பாவை நினச்சாலரா. ஆதி கஷ்டமாக இருக்குது. ஆறுதில் அவர் ஷோல்டரில் கை வைக்கிறாரு. பாரு ஆதி நெஞ்சில் சாஞ்சாலரா. பாரு, என் அப்பா கூட இருந்த ஞாபகமும் இல்லை? அப்பாவும் கூட இல்லை. நான் ரொம்ப துரதிருஷ்டசாலிங்க. ஆதி, இல்லை மொசுக்குட்டி, நீ தான் அப்பாவோட தேவதை. டெய்லியும் உன் ஃபோட்டோவை பார்த்தா அவரோட வேலையவே தொடங்குவார். அப்போ தான் அந்த நாள் அவருக்கு சந்தோஷமாக அமையன்னு சொல்லுவார். உன் அப்பாவுக்கு மட்டும் இல்லை, என்னோட தேவதையும் நீ தான். என் தேவதை கண்ணில் கண்ணீர் வரதை என்னால் தாங்கிக்க முடியாது. உன் அப்பாவுக்கும் அப்படி தான். உன் கண்ணில் எப்போதும் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுவார். இப்போ அவரோட மருமகன் மகள் அளவிஸ்டான்னு தெரிஞ்சா என்னை பற்றி என்ன நினைப்பார்? நான் உனக்கு புருஷனாக இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்க மாட்டாரா? அப்புறம் கணவனை வந்து என்னை ஏதோ பண்ண போகிறாரு. ஆதி பாவ மசோல பாரு சிரிச்சிட்றா. பாரு, என் அப்பா ஒன்றும் அப்படி பண்ண மாட்டார். ஆதி ஏன்? பாரு, ஏன்னா அவர் பொண்ணுக்கு நல்ல புருஷன் கிடச்சிருக்காரு. ஆதி அப்படியா? பாரு, ஆமாம், நீங்கள் ரொம்ப நல்லவர். ஆதி, உனக்கு யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க. பாரு, எனக்கே தெரியும், யாரும் சொல்ல வேண்டாம். ஆதி, அவ்வளோ நம்பிக்கையா? பாரு, நான் இந்த உலகத்துலேயே அதிகமாக நம்புறது உங்களை மட்டும்தான். ஆதி, இந்த நம்பிக்கைக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கலாமே. பாரு, என்ன கிஃப்ட்? எனக்கு தெரியாமல் ஏதாவது வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆதி, நீ கண்ணை மூடி கொடுக்குறேன். பாரு கண்ணை மூடுறான். ஆதி ஒரு ஃபேன் பேக்கெட்லேருந்து செயின் எடுத்து பாரு கழுத்தில் போட்டு விடுறாரு. பாரு கண்ணை திறந்து பார்க்குறான். பாரு என்னங்க இந்த செயின்? ஆதி, உன்னோட செயின் தான். பாரு, அப்படின்னா இதை நீங்கள் தான் வாங்கினீங்களா? ஆதி, இந்த செயின் உன் அப்பா ஆசையாக உனக்காக வாங்கினது. பாரு சந்தோஷமாக அவரை ஹக் பண்ணிக்கிறான். பாரு என்னங்க, நான் உங்கள் மடியில் படுத்துக்குவா? ஆதி கண்ணாலே வான்னு சொல்கிறாரு. பாரு சந்தோஷமாக அவர் மடியில் படுக்கிறா. ஆதி அவர் தலை கோதி விடுறாரு. பாரு அவரோட அன்பில் தூங்கிடுறா. ஆதி அப்படி பெட்டில் சாஞ்சு தூங்குறாரு. மாயங்கள் தொடரும்.